க்ரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அஞ்சு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன். லாஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நிறைய பேருக்கு ரியாலிட்டி, சிஎம்ஏடைய ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிறைய எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களை ஊரில் இருக்கிற எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி கேன் மோட்டிவேட் யூ, பட் ஆனால் ரியாலிட்டியை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆளுங்க இருப்பாங்க. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் லாஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து எதை பற்றின வீடியோவாக இருக்க போதுன்னா, சிஎம்ஏடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்னால இப்போ கொடுத்துருக்கிற பேட்டர்னால குறையுமா குறையாதா அப்படிங்கிறத பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகிறது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாலே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவை. சில பேர் வந்து டெசிஷன்கே வந்துட்டாங்க, வேல்யூ குறையும் ப்ரோ, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இங்கே போயிட்டு அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வச்சாங்கன்னா எப்படி ப்ரோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிகாம் கோர்ஸ் கிடையாது, திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இங்கே வந்து அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வைக்கவே கூடாது, அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வந்து வேல்யூ வந்து குறையும் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் லாஜிக்கலாக இருக்க போது அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த அஞ்சு பாயிண்ட் தப்பாக தோணிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேல்யூ குறையாது அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸாக வந்து இதெல்லாம் இருக்க போகிறதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆன சான்சஸ் இருக்கலாம் மேபி, பட் ஆனால் வேல்யூ நிச்சயமாக குறையாது. முதல் விஷயம், ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. குளோபலைசிங் சிஎம்ஏ, அதாவது சிஎம்ஏவை என்டையராக வந்து குளோபலைஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சிஎம்ஏ வந்து எழுதலாம், பிகாஸ் ஹோம் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு அவங்க எல்லாருமே கூட எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். யாருமே எங்கேயும் மூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சென்டருக்குலாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணப்படுறது. ஸோ அது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து அவங்க வீட்லேயே உட்காந்து வந்து எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாம் என்ன உடனே அவங்க வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. இவங்க சென்டர் பேஸ்னா அந்த நாள் ஃபுல்லாக அவங்க லீவ் போடணும், லீவ் போட்டு போய் எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்கும். இது ஒர்க்கிங் பீப்புள் தான் அதிகமாக வந்து புரியும். ஸோ ஏகப்பட்ட தலைவலி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து லைக் தலைவலினா அவங்க நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ஒரு நாள் லீவ் போட்டு எக்ஸாம் எழுதணும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஹோம் பேஸில் போட்டு எக்ஸாம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் வந்து சிம்பிளாக வேலை வந்து முடிச்சிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். இப்போ வரப்போகிறது தான் காம்ப்ளிகேட்டடான பாயிண்ட்ஸ். ஓகேவா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டான பாயிண்ட்ஸில் மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் நான் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கது எப்படி தெரியுமா இருப்பாங்க, சிம்பிளாக சொல்கிறேன்னு நிறைய பேர் நான் பார்க்குறது, சிஎம்ஏல நிறைய பேர் இன்டர் வரைக்கும் முடிச்சுட்டோ, இல்லைன்னா இன்டர் ஒரு குரூப்போ ரெண்டு குரூப்போ, லைக் இன்டரில் இருக்கிற ஏதாவது ஒரே குரூப் மட்டும் முடிச்சிட்டோ, இல்லை டோட்டல் என்டர் முடிச்சிட்டோ அப்படியே விட்டுருவாங்க. சிஎம்ஏவை புக்கே எடுக்கவே மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. பத்து வருஷம் கழித்து வேலைக்கு போயின்னு இருப்பாங்க. 10 இயர்ஸ் கழித்து வந்து அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும், குழந்தைலாம் பிறந்திருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும். 10 இயர்ஸ் கழிச்சு வந்துடுவா பண்ணுவாங்க, சிம்பிளாக பண்ணுவாங்க. என்னென்னா திருப்பியும் சிஎம்ஐ ஜாயின் பண்ணுவாங்க. எதுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ப்ரொமோஷன் கேட்டிருப்பாங்க. சார் நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மேனேஜர் மூஞ்சி லட்சம் முறையே சொல்லுவான், நீ உங்ககிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைப்பா, ஆனால் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது காரணம் என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒருத்தன் அவன் வந்து 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான், அவனுக்கு சேலரி 1.5 லாக்ஸ் கிடைக்கும், அவன் உங்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பான், லைக் உங்களை வந்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து ஓகே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்காது தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி 10 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் வந்து உட்காந்து 11th இயர் உட்காந்து பண்ணுவாங்க. 20 இயர்ஸ் சிஎம்ஏ இன்ட்ரு முடிச்சாங்கன்னா 32 வயசு ஆகிறப்போ வந்து உட்காந்து சிஎம்ஏ ஃபைனல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தவிர்க்கப்படும் இந்த பேட்டர்னால. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ப்ரிட்டி ஈஸி. நிறைய பேர் இன்டர் கூட தப்பி லைக் தட்டு தடை மாதிரி முடிச்சிடலாம் நீங்கள் இன்டர் கூட, ஆனால் ஃபைனலில் குரூப் 3 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களை அந்த ஈட்டியை வச்சு வாயில் இறக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குரூப் 3. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் குரூப் இன் என்டையர் சிஎம்ஏ குரூப் 3 ஆக்சுவலாக. ஏன்னா அதில் வந்து லா இருக்குது, டைரக்ட் டாக்ஸேஷன் இருக்குது, எஸ்எஃப்எம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இந்த மூணுமே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரே ஒரு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதான் எஸ்சிஎம் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது மூணுமே எல்லாருக்குமே லைக் காமனாக எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்னா அது மூணு தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமை ஏற்படுத்தி கொடுக்கறதே ஃபைனல் லெவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க. இப்போ இருக்கிற பேட்டர்னால் ஃபைனல் லெவலை நிறைய பேர் வந்து விட மாட்டாங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற பேட்டர்னில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதலாம், ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து
நீங்கள் எழுதுகிற கொஸ்டின்ஸுக்கும் அவங்களே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ லிட்ரலி வந்து அவங்களே ஆன்சர்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு ஓகே இதோட இந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுதா, ஓ மேட்ச் ஆகலையா அப்போனா நிச்சயமாக வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு லைக் ஓகே இந்த அப்போனா இது வந்து ஆன்சராக இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுவே வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஆன்சரே வந்து கொடுக்கவே மாட்டாங்க, நீங்கள தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து தியரட்டிக்கலாகவும் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம், அதுக்காக க்வெஸ்சன் பேப்பரை அவங்க என்றைக்குமே வந்து லைக் சாக்ரிஃபைஸ் பண்ணதே கிடையாது. க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஆஃப்லைனில் எழுதினோட ஆன்லைனில் டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்க. ஸோ ஆனால் ஆன்லைனில் வந்து உண்மையாக டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. லிட்ரலி வந்து எனக்கு 3 hours எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. 4 marks 5 marks இருந்தாலும் வந்து அதையும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஎம்ஏ விடுறது வந்து லைக் சிஎம்ஏ நிறைய பேர் விடுவாங்க, நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த ரேஷியோ வந்து நிச்சயமா வந்து குறையும். ஸோ அந்த ரேஷியோ நிச்சயமா குறையிறதுனால உங்களுக்கு வேல்யூ நிச்சயமா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சிஎம்எஸ் நிறைய பாஸ் அவுட் சிஎம்எஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். அண்ட் நிறைய அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேங்க என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து சிஎம்ஏ முடிச்சவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க பேட்டர்ன் சரியில்லை பேட்டர்ன் வேஸ்ட் அப்படின்லாம் முடிச்சவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம தான் மாட்டிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அதை மனசில் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் இந்த பேட்டர்னில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% படிச்சிருந்தீங்கன்னா கூட நிச்சயமாக நீங்கள் வந்து எழுதலாம், உங்களால் வந்து நிச்சயமாக வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ அடுத்தது வந்து வருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஹோம் பேஸ்டு காப்பி அடிக்கிறாங்களே ப்ரோ இதனால் வேல்யூ குறையுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் ஹோம் பேஸில் காப்பி அடிக்கிறவங்க நிச்சயமாக வந்து மாட்டிடுவாங்க, பிரச்சனையே கிடையாது ஓகேவா. ஸோ காப்பி அடிக்கிறவங்கன்னா யாருன்னா வந்து சில பேர்லாம் வந்து லைக் நிறைய பேர் எங்கள் அமிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட அமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ப்ரோ இது எக்ஸாம் அப்போ வந்து நிறைய பேர் வந்து குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து மெசேஜ்லாம் அமிச்சுக்கிறாங்க ப்ரோ, லைக் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டு மெசேஜ் அமிச்சுக்கிறாங்க ப்ரோ, அந்த ஆன்சர்ஸை வச்சு நிறைய பேர் வந்து எழுதுறாங்க ப்ரோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய காப்பி ப்ரோ, இதை வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமே நம்ம வந்து மாற்றணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஹோம் பேஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நான் வந்து எப்பவுமே சொல்கிறது என்னென்னா சிம்பிளான ஒரு விஷயங்க ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் பேஸில் எல்லாமே வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாயிடும் லிட்ரலி. ஏன்னா வந்து 1.5 hours ட்ராவல் எனக்கு இதே மாதிரி பல பேருக்கும் 1.5 hours ட்ராவல் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 15 minutes தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 minutes தான் எனக்கெல்லாம் இங்கேருந்து வேஸ் யூனிவர்சிட்டி 15 minutes தான் எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு 1.5 hours ட்ராவல், நான் இங்கேருந்து கொட்டிவாக்கம் திருவான்மை வரைக்கும் நான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ லிட்ரலி சென்ட்ரல் பேஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஹோம் பேஸ் வந்து எல்லா விதமான ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே வந்து உங்களுக்கு வந்து டேக்கிள் பண்ணிடுறது, லைக் பி இட் வந்து லைக் என்ன டிஃபிகல்ட்டிஸாக இருந்தாலும் ஹோம் பேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இது பண்ணிடுது, லைக் வந்து அதை வந்து இல்லாமல் பண்ணிடுறது. ஆனால் வந்து காப்பிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக மாட்டிப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ காப்பி அதுக்காக அடிக்கவே முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடிக்கவே முடியாது, லக் இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபார்முலா மறந்துடுங்கன்னா நீங்கள் ஃபார்முலா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். பட் ஆனால் அது ஃபார்முலா எழுதிலாம் வச்சுக்கலாம் வேணாம், அது பேசாமல் நீங்கள் படிச்சாலே போதும். நீங்கள் பேட்டர்னை வச்சு குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் சிஎம்ஏ யூஎஸ்ஏயும் ஃபாலோ பண்ணுறாங்க, பல ஃபாரின் கோர்சஸும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா. அப்போ அவங்களுக்கெல்லாம் வேல்யூ குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறையலை, சூப்பராக தான் இருக்குது அவங்களுக்கு வேல்யூ. ஸோ அப்போ வந்து சிஎம்ஏக்கு வந்து இப்போ இருக்கிற எக்ஸாம்னாலேயோ இப்போ இருக்கிற பேட்டர்னாலேயோ வேல்யூலாம் குறையவே குறையாதுங்க. ஆனால் வந்து சிலபஸை அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ஸாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் காஸ்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எதை சொல்கிறேன்னா ஓபிஎம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆப்பரேஷனல் ரிசர்ச் இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஓரியன்ட் டாபிக்ஸ் தான் ஓகேவா. ஸோ வந்து இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து கொடுக்கணும், அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து வேலைக்கு போகிறப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்,
அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஜஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணும், காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்டிங் மட்டும் பண்ணாது கண்ட்ரோலும் பண்ணும். கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் கண்ட்ரோலே பண்ணவே முடியும். ஏசி ஓடுது, யூனிட்டை வந்து குறைப்பா, யூனிட் வந்து அதிகமாக இருக்குப்பா, நிறைய கரண்ட் வந்து செலவாகுதுப்பா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசியை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போய் வந்து உள்ளே நுழைஞ்சு நீங்கள் எதாவது பண்ண முடியுமே தவிர்த்து, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து ஏசிக்கு வந்து இவ்வளோ ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுவாங்க அவங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் தெரியணும். அப்போனா ஆப்ரேஷன்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து அதிகமான வருஷம் இப்போ பண்ணியிருக்காங்க 15 மந்த்ஸ், பட் ஸ்டில் 3 இயர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து லைக் அவங்க வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட தான் போகணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதா இருக்கட்டும். சிஏலாம் ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் ஆக்சுவலாக, அதனால தான் நிறைய பேர் சிஏ பண்ண, நிறைய பேர் சிஎம்ஏ பண்ணுவாங்க. ஓல்டானவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் சிஎம்ஏ பண்ணுறதுக்கான காரணமே வந்து அதான். ஸோ சிஏ பண்ணாங்கன்னா 3 இயர்ஸ் கம்பல்சரி ஒரு ஃபார்மில் தான் நீங்கள் போய் வேலை பார்க்கணும். பட் ஆனால் இதுவே வந்து சிஎம்ஏல வந்து அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ சிஎம்ஏ நீங்கள் எங்கே வேணால் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து காஸ்டிங்கில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பேட்டர்ன் சேஞ்ச்னால சிஎம்ஏ குறையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனில் நான் வந்து சொல்கிறேன், இந்த பேட்டர்ன் சேஞ்ச்னால இப்போ இருக்கிற ஆன்லைன் எக்ஸாம்னால சத்தியமாக வந்து வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதை இன்னும் கொஞ்சம் காமெடியாக சொன்னோன்னா, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதான் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்திய வேண்டிய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தப்பாக சொன்னேன் திருத்திக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நானும் வந்து ஜஸ்ட் போய் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா அந்த வீடியோ எனக்கு வந்து கொஞ்சம் காமிச்சு விடுங்க, பிகாஸ் அட்லீஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. ஸ்டே ஹோம், ஸ்டே லவ் யூ ஆல். தேங்க் யூ அண்ட் பீஸ்.